வணக்கம். முனைவர் மா கலா, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, ஜேஜே கலை அறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டை. நாம் இன்றைய வகுப்பில் பார்க்க இருப்பது பல்லவர் கால ஆட்சி முறை. பல்லவ ஆட்சி முறை பிற்கால ஆட்சி முறைகளில் காணப்பட்ட பல சிறப்பு இயல்புகளுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து விளங்கியது என்றே கூறலாம். கே.கே. பிள்ளை அவர்கள் பல்லவரின் அரசியல் முறைகளை சாதவாகனரின் அரசியல் முறையுடனும் கௌடில்யரின் அர்த்த சாத்திர கோட்பாடுகளுடனும் ஒப்பிட்டு நோக்குவர். அந்த வகையில் பல்லவர் கால ஆட்சி முறை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். அரசரும் அரசு உரிமையும். இப்போ அரசர்களுடைய அரசு உரிமை எப்படி மேற்கொள்ளப்பட்டது என்பது பற்றி நாம் இதில் பார்க்கலாம். பல்லவ அரசர்கள் இறைநிலையில் வைத்து போற்றப்பட்டனர். நீதி, நிர்வாகம், போர் தலைமை ஆகியன அரசனின் பொறுப்பில் இருந்தன. அரசர்களின் இயற்பெயர் ஒன்றாகவும் அரசுரிமை ஏற்றபின் சூட்டிக்கொள்ளும் பட்டப்பெயர் மற்றொன்றாகவும் இருத்தலை பார்க்க முடிகிறது. நாடு பிடிப்பது அரசனுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட கடமைகளுள் ஒன்றாக இருந்தது. பொதுமக்களின் வாழ்க்கை முறைகளும் மரபுகளும் தொடர்ந்து வழக்கில் இருக்குமாறும் சமுதாய அமைப்பு சிதைந்து போகாமல் இருக்குமாறும் பார்த்து கொள்வதற்காக தன்னாட்சியும் தன்னிறைவும் பெற்ற ஊரவை அமைப்புகள் துணை நின்றன என்று நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் குறிப்பிடுகிறார். இப்போ பல்லவர்களுடைய இலட்சினை என்று பார்க்கும் பொழுது கொடி, காசுகளில் பொறிக்கப்பட்ட உருவமும், நந்தி என்று சொல்கிறார்கள். ஆனால் பட்டயங்கள் சிங்க லட்சினையுடன் காணப்படுகிறது. பல்லவர் காசுகள், பல்லவர் காசுகளில் நந்தி லட்சினை பொறிக்கப்பட்டிருந்தது. மகேந்திரவர்மன் பொற்காசுகள் வெளியிட்டதாக அறிகிறோம். துளையிடப்பட்ட பொற்காசுகள் துளை பொன் என அழைக்கப்பட்டன. காசுகளில் அதனை வெளியிட்ட அரசர்களின் புனை பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளதையும் நாம் அறிந்ததே. நிர்வாக அமைப்புகள், நிர்வாக அமைப்புகள் என்று பார்க்கும் பொழுது நாட்டு பிரிவு, அமைச்சரவை, ஊரவை என்று பிரித்துள்ளார்கள். அந்த வகையில் நாட்டு பிரிவு என்று பார்க்க போனால் நிர்வாக அமைப்பிற்கு வசதியாக பல்லவ பேரரசு ராட்டிரம் அல்லது மண்டலம், விசயம் அல்லது கோட்டம், நாடு, ஊர் என பகுக்கப்பட்டிருந்தது. மண்டலம் வளநாடு எனவும் அழைக்கப்பட்டது. மண்டல நிர்வாக பொறுப்பு அரச குடும்பத்தினருக்கு அளிக்கப்பட்டிருந்தது. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவிய போது இதனால் விளைந்த பயன்கள் அதிகம். பூசல்கள் தோன்றிய போது, அதாவது பிரச்சனைகள் என்று வரும்பொழுது, உள்நாட்டு போருக்கும் குழப்பத்திற்கும் இதுவே அடிப்படையாக இருந்தது என்று சொல்வர். இப்போ உயர் பதவிகளின் உரிமை எவ்வாறு அளிக்கப்பட்டது என்று பார்க்க போனால், அதாவது பரம்பரை பரம்பரையாக அவர்களுக்கே உயர் பதவிகளுடைய உரிமை வழங்கப்பட்டது என்று கூறுகின்றனர். அடுத்ததாக அமைச்சரவை. அமைச்சரவையில் யார் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுக்கு தெரியும் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் களங்களில் அமைச்சரவையில் யார் யாரெல்லாம் இடம்பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இந்த பல்லவர் கால அமைச்சரவையில் மந்திரிகள், மகா மந்திரிகள், அமாத்தியர் என அமைச்சர்கள் அழைக்கப்பட்டனர். பிரம்மராயன், பேரரையன் என்பன அமைச்சர் பெற்ற அரசியல் பட்டங்களாக இருந்தன. அரசனின் முடிசூட்டு விழாவில் அமைச்சர்கள் முக்கிய பங்கேற்றனர். முறையான அமைச்சரவை இருந்தது என்று கூறுவதற்கு தெளிவான சான்று எதுவும் இல்லை என்று நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் குறிப்பிடுகின்றார். நில வருவாய், நில அளவு, நில வரி ஆகியவற்றை கவனிக்க தனித்தனி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தனர். பல்லவ அரசியலின் நிர்வாக அதிகாரிகளுள் உள்படு கருமத் தலைவர், அதாவது பிரைவேட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், வாயில்
கேட்போர் செக்ரட்டரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க தான் வாயில் கேட்போர். கீழ்வாயில் கேட்போர் அண்டர் செக்ரட்டரிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இவங்கெல்லாம் வந்து இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா, டாக்டர் மீனாட்சி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம், நில வருவாய், நில அளவு, நிலவரி, இதை வந்து தனித்தனியாக கவனிக்க அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க தான் இவங்க யார் யார், உள்படு கரும தலைவர், வாயில் கேட்பார், கீழ்வாயில் கேட்பார். இது யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் மீனாட்சி. இப்படி ஒரு பிரிவு, அதாவது ஒரு பகுப்பு இருந்தது அப்படின்னு சொல்லி மீனாட்சி அவர்கள் எடுத்து சொல்கிறாங்க. அடுத்ததாக ஊரவை. ஊரவை என்று பார்த்தோமானால் உள்ளாட்சித்துறை ஊரவையை மையமாக கொண்டு விளங்கியது. உள்ளாட்சித்துறை ஊரவையை மையமாக கொண்டு விளங்கியது. பல்லவர் காலத்தில் 20 வகையான ஊரவைகள் இருந்ததாக கேக்கப்பிள்ளை அவர்கள் குறிப்பிடுகிறார். அதில் ஊர், சபை, நகரம் என்று 3 வகையான ஊரவைகள் பெரிதாக பேசப்பட்டது. அனைவருக்கும் பொதுவான அவை ஊர் என்று சொல்லப்பட்டது. அனைவருக்கும் பொதுவான அவை ஊர் என்று சொல்லப்பட்டது. அந்தணர்களுக்கு, அதாவது இறை நிலம் வந்து தானமாக கொடுத்தாங்க இல்லையா, அந்த தரப்பட்ட ஊர்களிலிருந்த அவை சபை எனப்பட்டது. வாணிகர்கள் அதிகமாக இருந்த ஊர்களில் இருந்த அவை நகரம் எனப்பட்டது. அதாவது வணிகர்கள் எங்கு அதிகமாக இருக்காங்களோ அந்த ஊரில் இருந்த இருக்கக்கூடிய அவை நகரம் என்று குறிப்பிடப்பட்டது. ஊரவை உறுப்பினர்கள் பெருமக்கள் எனவும் மகாசபையார் எனவும் அழைக்கப்பட்டனர். ஊரவை உறுப்பினர்கள் பெருமக்கள் எனவும் மகாசபையார் எனவும் அழைக்கப்பட்டனர். ஊரவை செயல்பாடுகளை கவனிக்க வந்த அரசு அலுவலர் ஆளும் கணத்தார் எனப்பட்டனர். அதாவது ஊரவையினுடைய செயல்பாடுகளை கவனித்து வந்த அந்த அரசு அலுவலருக்கு என்ன பேர் அப்படின்னா ஆளும் கணத்தார் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் குறிப்பெடுத்து வச்சுக்கணும். ஊரவையில் ஒரு பொது அவையும் ஒரு செயற்குழுவும் இருந்தன. பொது அவை விழா காலங்களில் அல்லது முக்கிய நிகழ்ச்சிகளில் ஆண்டிற்கு ஓரிரு முறை கூடியது. அன்றாட அலுவல் செயற்குழுவால் மேற்பார்வையிடப்பட்டன. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஊரவை வந்து எப்படியெல்லாம் பிரிக்கப்பட்டது, குழுக்களாக எப்படி பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வாரியங்கள் என்ற பெயரில் செயல்பட்டு வந்தது. இந்த வாரியம் என்னென்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஏரி வாரியம், தோட்ட வாரியம் ஆகியன தலையாய வாரியங்களாக இருந்தது. அதுக்கப்புறம் நீர்ப்பாசன உரிமைகளை ஒழுங்குபடுத்துதல், அறக்கட்டளைகளை நிர்வகித்தல், ஏரிகள், பாதைகள், கோவில்கள் ஆகியவற்றை பராமரித்தல், இது போன்ற இது எல்லாமே என்ன அப்படின்னா வாரியங்களுடைய சிறப்பு பணிகளாக பல்லவர் காலத்தில் இருந்திருக்கு. பொது நலன்களை பற்றி கலந்து பேசுதல், வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளித்தல் ஆகியன ஊரவையின் பொது பணிகளாக இருந்தன. ஊரவை பணிகளை செய்ய வாரிய பணிமக்கள், நிர்வாக அலுவலர் ஆகியோர் ஈடுபடுத்தப்பட்டனர். இன்றைய வகுப்பு நிறைவடைகிறது. மீண்டும் மற்றொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி.